நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலருந்து இந்தியா முழுசும் உள்ள அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தியானது வெளியிட்ருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று முதல்ல வந்து ஆக்டிவிட்டியில் இருக்க ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த நியூஸில் பார்க்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுவாங்க ஆன்லைன் ஷாப்பிங் இல்லைன்னா வணிகத்தலங்களில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறதுக்காக உங்களோட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு நீங்கள் வந்து அதோடய கார்டு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேமித்து வச்சுருப்பீங்க அதாவது உங்களோட தகவல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருவாங்க ஸோ நீங்கள் எப்போ போனாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பின் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வங்கியோட கிரெடிட் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டோட சிவிவி அப்படிங்கிற ஒரு நம்பர் ஒன்று பின்னாடி இருக்கும் ஸோ அந்த நம்பரும் ஸோ எக்ஸ்பீரி டேட்டு காலாவதி தேதி இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா பர்மனண்ட்டாகவே பார்த்திங்கன்னா நம்ம எந்த வெப்சைட்டில் அதிகமாக அந்த பொருள் வாங்குகிறோமோ அதிலே நம்ம வந்து அந்த டெபிட் கார்டு டீட்டெயில்ஸில் ஃபுல்லாக கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து சேமித்து வைக்கக்கூடாது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து எப்படி இந்த பணத்தை நாம் வந்து செலுத்துறது எப்படி நம்மளோட கார்டு வந்து செக்யூர்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெபிட் கார்டு வந்து கிரெடிட் கார்டு அதாவது உங்களோட டெபிட் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டை வந்து டோக்கனைஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலியமாக வந்து டோக்கன் போட சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து பணம் செலுத்துகிறப்போ உங்களுக்கான புதுசாக ஒரு டோக்கனை வந்து உருவாக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்சிவான ஒரு ஃபார்மேட்டில் தான் வந்து அந்த டோக்கன் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து யாருனாலும் வந்து ஊடுருவ முடியாது ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து பணம் செலுத்தும் போது உங்களுக்கு புதுமையான டோக்கன் புதுசு புதுசாக தான் உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அதை எப்படி நாம் வந்து வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உணவு மளிகை சாமான்கள் அல்லது உடைகள் இந்த மாதிரிலாம் பொருள் எல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இணையதளத்தில் நீங்கள் எந்த ஆப்புக்கு போகிறீங்களோ அதாவது உங்களோட மொபைல் ஆப் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மொபைல் ஆப்புக்கு நீங்கள் வந்து போயிட்டு பரிவர்த்தனையை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செக் அவுட் அப்படிங்கிற அந்த பிளாக் அந்த பேஜுக்கு போனீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படிங்கிற விருப்பத்தை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிசிபி அப்படிங்கிற அந்த விவரங்களை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்டெப் மூணு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கார்டை வந்து பாதுகாக்கும் அப்படின் செக்யூரிட்டி ஒர்க் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா சேவ் கார்டு ஆசையாக ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்த ரெண்டு வகையில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்படி சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு போதுமானது உங்களுக்கு ஒரு மொபைலுக்கு உங்களோட பதிவு செய்யப்பட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஆனது வரும் அந்த ஓடிபியை நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் வந்து அந்த ஓடிபியை வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கார்டு வந்து ஆர்பிஐயோட கட்டுப்பாட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சிடுவாங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனுக்கு மட்டும்தான் இது வந்து சேவ் ஆகும் இந்த உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு எங்கேயுமே வந்து சேவ் ஆகாது ஸோ இதன் மூலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்டு பேடிஎம் ஆப்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ நீங்கள் வந்து செக்யூர்டாக வந்து உங்களோட பணத்தை வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கிறாங்க இது கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவல் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி பயனுள்ளதாக நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்